ராமதேவன் ஜனிச்சு அயோத்தியில் கௌசல்யையில் ஜாதனாய் தேசமுக வதமதினாய் தேசரத சுதனாய் அயோத்தியில் ஆஹ்லாதமாய் ஸ்ரீராமதேவன் ஜனிச்சு அயோத்தியில் கௌசல்யையில் ஜாதனாய் தேசமுக வதமதினாய் தேசரத சுதனாய் அயோத்தியில் ஆஹ்லாதமாய் கைகேயி பிரசவிச்சு பரதன் பூஜாதனாய் சுமித்ரை லக்ஷ்மணனும் சத்ருக்னனுமாய் மூந்து பத்னிமாரிலாய் நாலு புத்திரருண்டாய் நாடும் நகரவும் கோஷமாய் ஸ்ரீராமதேவன் ஜனிச்சு அயோத்தியில் கௌசல்யையில் ஜாதனாய் தேசமுக வதமதினாய் தேசரத சுதனாய் அயோத்தியில் ஆஹ்லாதமாய் பாலரே வளர்த்தி குரு சிக்ஷணங்கள் ஏற்படுத்தி பாவியில் அவர்க்கு சந்திருப்தி வருத்தி அக்காலம் ஒரு திவசம் கொட்டாரத்தில் வந்தெத்தி ஏகனாய் விஸ்வாமித்ரன் ஆகதனாய் ஸ்ரீராமதேவன் ஜனிச்சு அயோத்தியில் கௌசல்யையில் ஜாதனாய் தேசமுக வதமதினாய் தசரத சுதனாய் அயோத்தியில் ஆஹ்லாதமாய் ஆகதனே வேண்ட விதம் சல்கரித்திருத்தி வேகம் வந்த காரியம் விஸ்வாமித்ரன் சொல்லியம் நேரம் நான் நடத்தும் யாகம் ஒன்று விக்னமாக்கும் ராட்சசரே ஒன்று குல செய்து ரட்ச நல்குக வேணம் ஸ்ரீராமதேவன் ஜனிச்சு அயோத்தியில் கௌசல்யையில் ஜாதனாய் தேசமுக வதமதினாய் தேசரத சுதனாய் அயோத்தியில் ஆஹ்லாதமாய் ஆயதினால் ராமனே அயக்க வேணம் என்னிலாய் யாகமுன்னு மங்களமாய் தீருக வேணம் மாமுனி தன் வாக்கியமுன்னு கேட்டுடனே தசரதனும் கூரவனம் கூர மிருகம் உள்ளிலோர்த்ததும் ஸ்ரீராமதேவன் ஜனிச்சு அயோத்தியில் கௌசல்யையில் ஜாதனாய் தேசமுக வதமதினாய் தேசரத சுதனாய் அயோத்தியில் ஆஹ்லாதமாய்
ശാപമോടെ വിശ്വാമിത്രൻ ശാപമങ്ങു നീട്ടിടാൻ തുനിഞ്ഞ നേരം വന്നതും വർഷിട്ടമാമുനി ബാലരെ അയറ്റിടുവാൻ വേണ്ട വിധം ചെയ്തിടും രാമലക്ഷ്മണ കുമാരരെ വിളിച്ചതും േതമോടെ ദശരഥനും വിശ്വാമിത്രനേൽപ്പിച്ചു മാമുനിയും ബാലരുത്തു യാത്ര തിരിച്ചു പുരാണങ്ങളും പറഞ്ഞു പുണ്യതലങ്ങൾ മറഞ്ഞു ബാലവനം ചെന്നവരും വിശ്രമമായി ണിതരാം ബാലകരെ ദിവ്യമന്ത്രമുരവിട്ട് പൈതാഹം തീർന്നവരും യാത്ര തിരിച്ചു ഘോരവനം തന്നിലെത്തി താടകയാൾ പാഞ്ഞെത്തി രാമശരമേറ്റവൾ മറിഞ്ഞു വീണതും മറിഞ്ഞതവർ കണ്ടു രസിച്ചു ചിരിച്ചു മാമുനിയും ബാലരുത്ത് ആശ്രമമെത്തി യാഗമൊന്നു മംഗളമായി വന്നു പവിച്ചു സുഖിച്ചു രാമ രാമ ശ്രീരാമ ദേവ നമസ്തേ.